இந்த காலநிலை மாற்றத்தை பத்தி எங்க பேசினாலும் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து அந்த காலநிலை மாற்றத்தை பத்தி பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன போவிங்கா சப்ஜெக்ட், ரொம்ப அதிகபட்சம் போனால் வெயில் அதிகமாகும் போல இருக்கு, மழை அதிகமாகும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுடுவோம். அந்த காலநிலை மாற்றம் ஒரு சின்ன ஹின்ஸ் ஏன்னு கேட்டால், இதுக்கு தொடர்ச்சியாக தமிழ் அந்த இடத்துக்கு தயாராகிட்டு இருக்குங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். தமிழ் அந்த அடுத்த கட்டத்துக்கு நோக்கி, சூழல் இலக்கியத்தை நோக்கி அது போய் கொண்டு வைக்கிறது. இதனால்தான் சொல்கிறேன், அது பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அது தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. இப்போ அதுக்கு முன்னால் காலநிலை மாற்றம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். காலநிலை மாற்றம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் முழுக்க கார்போனிஃபெரஸ் அப்படின்னு ஒரு காடு இருந்துச்சு. அந்த காடு இயற்கை ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன நினைக்குது, அப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்க போகும்போது அப்போ ஆக்சிஜன் மிக குறைந்த அளவில் இருக்குது. அது என்ன நினைக்குது இயற்கை, வேண்டாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு குறைச்சிட்டு ஆக்சிஜன் அதிகமாக்குனா ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த உலகில் வரும் சொல்லிவிட்டு அந்த கார்போனிஃபெரஸ் காட்டை டெலீட் பட்டான அமைக்கி நீக்கிடுது. நீக்கி முடித்த உடனே அதெல்லாம் மண்ணில் புதைஞ்சி அவங்கி மிக நீண்ட காலம் கிட்டத்தட்ட 6 கோடி ஆண்டுகளாக மண்ணில் புதைந்து போய் தான் இன்றைக்கு அது நிலக்கவியாகவும் பெட்ரோலியமாகவும் மாவி வைக்கிறது. அதாவது நல்லா சொன்னீங்க, கார்பன் இருந்தால் மூச்சு விட முடியாது, அதனால் அப்போ அதிகமாக இருந்த கார்பனை அது உள்ளுக்குள்ளே புதைச்சி வேண்டாம்னு மூடி வச்சுட்டு ஆக்சிஜனை அதிகமாக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அது புதைச்சி வச்ச கார்பனை நோண்டி வெளியில் எடுத்து ஆக்சிஜனை குறைச்சிக்கிட்டு இருக்கான். இது யாருக்கு யார் வைக்கிற சூனியம் இதுதான். இதனால் என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் வெளியாக வெளியாக உலகம் வெப்பமயமாதலை நோக்கி போய் கொண்டு வைக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்னும் 2100 ஆம் ஆண்டு 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துட்டால் மிகப்பெரிய ஆபத்துன்னு அப்பப்போ நீங்கள் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த திரைப்படங்களுக்கு அல்லது செய்திகளுக்கு நடுவில் அப்பப்போ சொல்லுவாங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, ஏன்னா அது நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போது இந்த இடத்தை நோக்கி, இந்த காலநிலை மாற்றத்தை நோக்கி, அதனால் ஏற்பட போகும் ஆபத்துகளை நோக்கி தமிழை எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை சூழலியல் எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது.